வணக்கம் நேர்களே, இது ஷர்மிலா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாரு பூவுலகின் நண்பர்களை சேர்ந்த தோழர் வெற்றி அவர்கள். அவர்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு, வாங்க அவரிடம் கேட்போம். வணக்கம் தோழர். ஈஷா யோகா மையம் மீண்டும் சர்ச்சையில் மாட்டிருக்கு. ஆட்கொணர்வு மனுவை தொடர்ந்து ஈஷா யோகத்துக்கு எதிராக வந்து இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லுங்கன்னு உயர்நீதிமன்றம் கேட்டாங்க. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல ஜக்கி அப்பீல் பண்ணாரு, உடனே ஸ்டே வாங்கினாரு. இன்னைக்கு பதில் மனுவை தமிழ்நாடு காவல்துறை தாக்கல் செஞ்சிருக்கு. அதுல மூன்று முக்கியமான இன்ஃபேக்ட் சீரியஸ் அலிகேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, நிறைய பேர் ஈஷா யோக மையத்துல இருந்து காணாம போயிருக்கிறாங்க. அவங்களை பத்தி எந்த விவரமும் தெரியல, அவங்களை கண்டுபிடிக்கவும் முடியல. என்னானாங்க ஏதானாங்க அப்படிங்கிற எந்த தகவலும் இல்லை. சட்ட விரோதமாக ஈஷா ஃபவுண்டேஷனோட காம்பவுண்டுக்குள்ள தகன மேடை ஒண்ணு இருக்கு, அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. தியானம் செய்யக்கூடிய இடத்தில் தகன மேடை எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முதல் முதல்ல நமக்கு எல்லாமே தோன்றது. உண்மையிலேயே ஈஷாக்குள்ள சட்ட விரோதமா என்னெல்லாம் நடக்குது? பல விஷயங்கள். ஒரு பள்ளி நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க, அந்த பள்ளியில இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் மொட்டையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்ஸோ சம்பந்தப்பட்ட வழக்குகள் வந்திருக்கு. இதெல்லாமே பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தையும் கவலையும் ஏற்படுத்து. உண்மையிலேயே ஈஷா காம்பவுண்டுக்குள்ள என்னதான் நடக்குது? அடிப்படையில் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்க இருக்கக்கூடிய எந்த விதமான கெட்டு மாநிலங்களுக்குமே வந்துட்டு காத்தியர்ஸ் அப்படின்னு கிடையாது. கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி, அதாவது கவுன் கண்ட்ரி பிளானிங் இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. ஸோ அதை என்னன்னா, ஒரு கட்டிடம் வருகிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது கவுன் கண்ட்ரி பிளானிங்ல நீங்க அப்ரூவ் ஆகும். இப்போ சென்னையில் இருக்கோம் அப்படின்னா அந்த சிஎம்டியோட அப்ரூவ் ஆகும். சிஎம்டியோ கவுன் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்துக்கு செய்யப்படுகிற ஒரு அமைப்பு தான். அப்போ சட்ட ரீதியாக நீங்க ஒரு வீடு கட்ட வேண்டும், நீங்கள் ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்ட வேண்டும், இண்டஸ்ட்ரி கட்ட வேண்டும் என்றால் ஒரு வரையறை. அப்போ மலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் கட்டுமானங்கள் வர வேண்டும் என்றால் அதை முறைப்படுத்துவதற்காக ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி ஒரு அத்தாரிட்டி உருவாக்குறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 1991 உருவாக்குறாங்க. ஸோ ஈஷா பார்த்தீங்கன்னா 96 கட்டுமானங்கள் ஆரம்பிக்காத இந்த ரெகுலேஷன் கூட தான் வர்றாரு. இந்த கமிட்டிக்கு முன்பாக முன்னனுமதி பெற்றுவிட்டு தான் எந்த விதமான கட்டுமானம் செய்ய வேண்டும். ஈஷாவுடைய கட்டுமான பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 144,000 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவில் அவர் வந்துட்டு கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. ஒட்டுமொத்த ஏரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2,00,000 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு வருது. இப்போ அவங்களோட கட்டுமானங்கள் இருக்கிற பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டுமே 1,44,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அளவில் பரப்பளவு இருக்கு. இப்போ இவ்வளோ கட்டுமானங்கள் இருக்கும்போது அதை எந்த பீஸ் ஆஃப் அப்ரூவலுமே அவங்க வாங்கவே இல்லை. போஸ்ட் அப்ரூவல் வாங்குறதுக்கான முயற்சியில் இருந்தாங்க, அதுவுமே கொடுக்கல. இதுக்கான என்விரான்மெண்ட் கிளியரன்ஸுமே வாங்கலை. அப்புறம் நீதிமன்றத்துக்கு முன்பாக சென்று இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன், இது எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். அவங்க நீதிமன்றத்தில் சொன்னது என்னென்னா, ஈஷா யோகா மையம் என்பது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு தேவையில்லை அப்படிங்கிற அந்த சரத்தை பயன்படுத்தி என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் நாங்கள் வாங்க வேண்டிய தேவைப்பட்டாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் கிளியரன்ஸும் அவங்க வாங்கலாம். உள்ளே வந்து எஸ்டி கிளியர் சொல்லக்கூடிய சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இருக்கு, அதுக்கான அனுமதி வாங்க. இப்போ சட்ட ரீதியாக எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் இருக்கு இயங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. அங்கு இரண்டு ஸ்கூல்கள் வந்து நடைமுறைப்படுத்தி ஈச சம்ஸ்கிருதி அப்படிங்கிற ஸ்கூலுமே இருக்கு. அந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் போர்டோட அது அவங்க கண்ட்ரோல் கூட வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கீழா, அது கீழே பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வரல. அப்போ எந்த எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாமல் தனிக்கு நாங்கள் வரும் கல்விமுறை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே தான் என்ன படிக்கிறார், அதற்கான உரிய அனுமதியுமே இல்லை. அப்போ என்னன்னா சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய எந்த அனுமதியும் இருந்தால் தான் ஈஷா இயங்கி கொண்டு வருகிறது. இப்போ அந்த இடத்துல தான் ஒரு வழக்கு வந்து தரது. இப்போன்னு சொல்லப்பட அந்த கட்டணங்களை இடிப்பதற்கான உத்தரவு அப்படிங்கிறது 2013 ஆண்டு அந்த நோட்டீஸ் கொடுத்து ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு. இன்னை வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கா, அதுக்காக நம்ம பேஸ் வைக்கணும், அது பெண்டிங்காக இருக்கு. இட்ஸ் பழைய நேரம். இப்போ லேட்டஸ்ட் என்ன டெவலப்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அவருடைய இரண்டு மக்கள்கள் வந்து அங்கே வந்து மூளை சிலவை செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவரோட குறிப்பிட்டார். அவர் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாரு, மூளை சிலவை செய்யப்பட்டிருக்கார்கள். நீதிமன்றம் இதை கருத்தில் எடுத்துக்கொள்கிறது. நீதிமன்றத்துக்கு முன்பாக அந்த ரெண்டு பெண்கள் வந்து நாங்கள் விரும்பப்பட்டு தான் இங்கே இருக்கேன்னு சொன்னதை கூட நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏனென்றால் அவங்களுடைய பிஹேவியர் அப்படி இருக்கு. ஸோ அந்த இது லார்ஜர் கொஸ்டினில் வந்து இன்வால்வ் ஆகுது. அதனால நாங்கள் இதை எக்ஸாமின் பண்ணுறோம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் பண்ணுறாங்க. உள்ளே வந்து போலீஸ் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ் அங்கே போகிறாங்க. இந்த டைமில் தான் ஈஷா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே அப்பீல் போகிறாங்க. இந்த ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து இந்த மாதிரி போலீஸோ ஆர்மியோ அனுப்பக்கூடாது, அதனால் அந்த நடவடிக்கை நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். ஆனால் உங்களுடைய ரிப்போர்ட்ஸ், ஃபர்தர் என்கொயரிஸ், இது இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அப்படி அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. எஸ்பி அந்த மாவட்டத்தோட எஸ்பி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு.
அதில் அவர் மூன்று விதமான பிரச்சனைகளை வந்து சுட்டி கட்டார். நம்பர் ஒன், நீங்க சுட்டி கட்ட நிறைய மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கு, ஏறத்தாழ 15 மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த 15 கம்ப்ளைண்ட்ல 4 வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், 1 வந்து என்ன எங்களால் இன்னும் ட்ரேஸ் அப் பண்ண முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இந்த 14 மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் க்ளோஸ் ஆனது எப்படி அப்படிங்கிறது, நீங்க சமூக 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெண்மணி அங்கிருந்து வெளியே போறத அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ், அப்புறம் அவங்க இறந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதெல்லாம் பார்த்துருக்கு. அப்படி வெளியே போய் மர்மமாக இறந்து போய் அப்படி க்ளோஸ் ஆன சம்பவம் இருக்கு. ஸோ அந்த 15 இப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 15 ஆட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு க்ளோஸ் ஆனது அப்படிங்கிறதான அந்த அந்த விவரங்களுக்கு நமக்கு வந்துட்டு தரல. ஸோ என்ன மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டு எதனால க்ளோஸ் ஆனப்படுத்தல, ஒன்று ஒரு மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ஸ்டில் என்ன இருக்கு. அதை தவிர்த்து 7 சூசைடு கேசஸ் வந்துட்டு உள்ள பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தற்கொலை பண்ணிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளையுமே உள்ள வந்து பதிவாயிருக்கு. அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த மயானம், ஸோ ஒரு இருகாடு இப்போ வந்து ஒரு பிரைவேட் லேண்டில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு சுடுகாடு அமைப்பதற்கோ இதுவாக அதுக்குமே உரிய அனுமதி வரும். நம்மளுடைய பிரைவேட் லேண்டாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அங்க நம்ம வந்து புதைப்பதற்கோ தகனம் செய்வதற்கோ சட்டரீதியாக அனுமதி அது அது அதனால முடியாது. ஈவன் பிரைவேட் லேண்டாக செய்வதற்கான அனுமதி கிடையாது. சுடுகாடு என்று ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் மூலமாக எந்த இடங்கள் வரையறை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களில் தான் தகவல்கள் செய்ய முடியும், இறுதி சடங்குகள் செய்ய முடியும். அதுக்கான பிரத்யேகமாக சட்டங்கள் இருக்குது, அது அடிப்படையில் தான் நீங்கள் வந்து செய்ய முடியும். ஸோ மெரினாவில் வந்து பீச்சில் ஒர்க்கும் போது கூட இந்த அது வந்து அது அது வந்து சுடுகாடு என்று ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் மாற்றப்பட்டு அதுக்கு பின்பாக தான் அந்த அனுமதிக்கு. ஸோ இது இந்த அந்த ரியல் கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது. அப்போ ஒரு தனியார் நிலத்தில் எப்படி ஒரு தகன மேடை அப்படிங்கிறது அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி. அப்போ இதுக்கான அனுமதி இடம், அப்போ எந்த விதமான அனுமதி இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் உள்ளடந்து, அப்போ அந்த வகையில் தான் ஈஷா கூட நடக்குவது என்பது பெரிய அளவுக்கான மர்மம் நிறைந்ததாக இருக்கு. உள்ள வந்து ஏறத்தாழ 5000 பேர் இருக்கிறதா வந்து சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய பக்தர்கள் அப்படிங்கிறது 2500 பேர் இருக்காங்க. இவட சன்னியாசிகள் வந்துட்டு ஒரு 800 பேரும் என்னமா இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 200 பேர் இருக்கிறாங்க. இதை தவிர கெஸ்ட்ஸ் இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு 1500 பேர் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப ஏறத்தாழ 5000 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து எந்த விதமான கண்காணிப்பும் இல்லாமல், எந்த விதமான சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னுடைய செயல்பாடுகள் இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு சொசைட்டியாக இயங்கி வருகின்ற போது உள்ளே இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. இதெல்லாமே ரிஜிஸ்டர்ட் கம்ப்ளைண்ட் தான், நமக்கு அன்ரிஜிஸ்டர்டாக எவ்வளோ போயிருக்கு இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படாமல் எவ்வளோ இருக்கு என்பதற்கான ஒரு இது தெரியாது, ஒரு ஐடியாஸ் தெரியாது. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இவங்க மற்றவங்க ரிசிப்ட் பண்ண விடுறாங்க, ஏன்னா உள்ள போகிறது கஷ்டம் வெளியே வர்றது கஷ்டம் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கின்ற போது ஈஸி அசஸ்டபிள் இல்லாத ஒரு நிலைமையில அப்போ உள்ள வேறு என்னமோ நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா. ஸோ அந்த கன்சர்ன்ல தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த ஸ்கோப்பில் ஆர்ஜர் பண்ணுறாங்க. ஹேபியஸ் கார்பஸினுடைய அந்த வழக்கினுடைய தன்மை பொறுத்த அளவுக்கு ரொம்ப சுருகியது தான். சம்பந்தப்பட்ட நபரை வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு முன்பாக ஆஜர்படுத்திட்டீங்க அப்படின்னா அவரிடம் கேள்விகள் கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை ரெண்டு பின் முடிவு கொடுக்குறாரு. ஆனால் இதில் அதிகமான பிரச்சனை இருக்குது, இன்னும் லார்ஜ் ஸ்கோப் போகணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து விரும்பினதுனால தான் அவங்க அறிவை ஊட்டி நினைக்கிறது அடிப்படையில் இருந்து அந்த ஸ்கோப் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இப்போ அதன் அடிப்படையில் தான் அங்கே விசாரணைக்கு ஆணையிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் அப்படி சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு பதிவு செய்யப்போது இன்று அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ இந்த ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ண போகிறாங்க அப்படி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய அலிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அது ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப பயமுறுத்துகிற வகையில் தான் இருக்குது, ரொம்ப அதிர்ச்சிகரமானதாக இருக்குது. ஸோ இதை வந்து கண்டினியூஸாக பதிவு பண்ணணும். அந்த அந்த பொறுப்பு அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்துக்கு தான். சுப்ரீம் கோர்ட் வந்து அடுத்து இதை எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் மாநில அரசாங்கம் இவ்வளவு விதி மிரட்டி இவ்வளவு ஆபத்தான நிலையில் இருக்கின்றது, இந்த இன்வெஸ்டிகேஷனை அவங்க பார்த்தா ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். பட் ஏன் வந்து இவ்வளவு நாளா இது விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சோம், ஏன் இந்த அரசும் சரி இதற்கு முன்னால் இருந்த அரசும் சரி ஏன் இவர் மீது இவ்வளவு தீவிரமா ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து முடுக்கி விடல, இல்ல இப்ப உள்ளுக்குள்ளேயே ஒரு தகன மையம் வச்சு நடத்துறாங்க அப்படின்னா எவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கு, இதுல நேச்சுரல் காசஸ்ல இறந்தவங்க எவ்வளவு, அந்நேச்சுரல் காசஸ் ஆஃப் டெத் எவ்வளோ, எவ்வளோ பேரை வந்து இவங்க வந்து பர்மிஷன் இல்லாமல் தகனம் பண்ணியிருக்கிறாங்க, டெத் சர்டிஃபிகேட் முறையா வாங்கியிருக்கிறாங்களா, இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ கேள்விகள் இருக்கும்பொழுது ஏன் அரசாங்கம் இதோட மெத்தனம் காட்டுதுன்னு நினைக்கிறீங்க, இல்லை அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் வருதா இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு? அதாவது பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மத அமைப்புகள் இருக்கலாம், அவங்க ரொம்ப அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. இந்தியாவில் மதம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மடமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆசிரமமாக இருக்கட்டும், இதில் எல்லாம் தொடர்ச்சியாக எல்லாரும் சர்ச்சைக்குள்ளாகக்கூடிய அமைப்பு நிறையா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இங்கே அதிகமான வெல்த் வந்து குவியுது, அடிப்பட்டு பேசிக்காக நீங்கள் அப்படியே பணங்க வந்து எல்லாரும் வந்து கொடுக்குறாங்க. இந்த டார்கெட் பண்ணக்கூடியவங்க எல்லாமே மிடில் கிளாஸ் வியாபாரம் தங்க எல்லாம் சொத்தையும் எழுதி வச்சுட்டு அந்த சன்னியாசியை போனவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அந்த அளவுக்கு இப்ப ஈஷா ஹோம்ஸ் அப்படிங்கிறது நிறைய நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அவங்களுக்கு தானமா கொடுக்குறாங்க. பழைய காலங்களில் நாம் இப்படி பார்த்துருப்போம், நிறைய ஆதீனங்களுக்கு இந்த மாதிரி எழுதி கொடுத்தது, மனத்துக்கு எழுதி கொடுத்தது, இந்த கோவிலுக்கு எழுதி கொடுத்தது அப்படின்னா வாரிசு இல்லாத பழைய ஜமீன்தார்கள் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மனநிலையில வந்து உங்களுக்கு கடுமையா இருக்கும். அதிகமாக வந்து உங்களுக்கு பணம் உயக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அது இயல்பாகவே வந்து நிறைய இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள் வருது. ஏன்னா வெல்த் சேரும் போது இயல்பாக இருக்கக்கூடிய சார்ந்திருக்கக்கூடிய திருநாக்கி சொல்றோம் இல்லைங்களா, அது சில பேர் எடுக்க நினைப்பாங்க, உள்ள கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க. இரண்டாவது, இந்தியாவில் இந்த மாதிரி மத சார்ந்த இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து அரசியல் சார்போடு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் அரசியல் பலம் அப்படிங்கிறது கிடைக்குது. அது இந்த மையத்துக்கு மட்டுமல்ல, இது தொடர்ச்சியாக எல்லாருமே பார்க்கலாம். அது சங்கர மடமாக இருந்தாலும் சரி, வேற எந்த நார்த்திலிருந்தும் நிறைய பாபாஸ் நான் வாங்க பார்க்குறேன் இல்லையா, அப்போ இந்த சந்திரசாமியிலிருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ இவர்கள் எல்லாமே அரசியல், அது வந்து சுதந்திர காலகட்டத்திலிருந்து அதற்கு முன்பாகவும் இந்தியாவில் ஆன்மீகம் என்பது அரசியலோடு கலக்கப்பட்ட விஷயமாக இந்த பிரச்சனை இருக்கு. ஐரோப்பியாவில் இந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்துட்டு ரெனைசன்ஸ் காலகட்டத்திலேயே அவர் முடிவு கொண்டு வந்துட்டாங்க. சர்ச் அண்ட் ஸ்டேட்டை தனியாக பிரிச்சுட்டாங்க. அதனால தான் அந்த விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிறது நினைச்சேன். அந்த மறுமலர்ச்சி காலகட்டத்திலே முக்கியமான காரணம் என்னன்னா சர்ச் அண்ட் ஸ்டேட்டை தனியாக பிரிச்சுடுவோம், அரசு ஆளுமையில நம்ம சர்ச்சினுடைய பங்களிப்பை நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு அந்த ஒரு பார்வை அந்த டிசிஷன் அவங்க எடுத்தாங்க. அது ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. நம்ம ஊரில் அந்த மாற்றம் நிகழல். பெரியார் ஓரளவுக்கு அதை முன்னெடுப்பதற்கான வேலை செஞ்சார் அப்படியே. ஆனால் இன்னும் இந்தியாவில் அந்த நிலத்தை இன்னும் நம்முடைய அரசியல் என்பது ஆன்மீகம் கலந்ததாக இருக்கின்றது, மதம் கலந்ததாக இருக்கின்றது. ஆன்மீகத்தை தாட்டி மதம் கலந்ததாக இருக்கிறது. இந்த மதம் அப்படிங்கிறது என்னன்னா மக்களுடைய எமோஷனலை ஈஷா தூண்டி விட்டது பண்றாங்க. இப்ப நீங்க ஈஷா மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க இல்ல வேற ஒரு மட்டத்து மேல நடவடிக்கை எடுக்கப்படுகிறா, அது அந்த மதத்தின் மீதாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக வந்துட்டு ஒரு பார்க்கப்படும், ப்ரொபகண்டா பண்ணப்படும் அப்படி ஒன்றும். ஸோ அது அது அதுதான் ரொம்ப அதுல கைவிப்பது என்பது வந்துட்டு ரொம்ப தேன்கூட்டில் கைவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயமா இந்தியாவில் நீங்க ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் வந்து ஆரம்பிச்சு. அப்போ இந்தியாவை இந்த ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கிறவங்க சில பண்ண, அப்போ சங்கர மடத்தில் இப்படி ஒரு குற்றம் அனுப்புவதற்கு போது வந்து அப்போ ஒரு பொலிட்டிக்கல் வில் அவங்க ஜெயலலிதா மண்டலத்துக்கு எடுத்து அவங்க செய்கிறாங்க. நம்ம சந்திரசேகர் வந்து அரசு பண்ணது வந்துட்டு பார்க்குறோம், பிரேமானந்த வந்து பார்க்குறோம், நித்யானந்த மேல இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸாக இருக்கிறது, நிறைய இப்போ மார்த்தின் நிறைய சாமியார்கள். அப்போ என்னன்னா இதெல்லாம் வந்து அவங்க ஓரளவுக்கு அதை பிரச்சனைகள் அதிகமானதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லை, அந்த லாஸ்ட் எண்ட்ல தான் அவங்க மேலே ஆக்ஷன் போறாங்க. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறதுமே கூட பயங்கர யோசனை இருந்துச்சான, வேற வழியே இல்லை, இனிமேல் நாம உள்ள போந்து அட்டாக் பண்ணலாம் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போறாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியது இருக்கு. ஏன் அரசுக்கு அந்த கட்டுப்பாடு அந்த நிலை வருகின்றது அப்படின்னா இது எமோஷனலாகவும் இங்கே இங்கே இருக்குது, அதனால பண்ண முடியாது அப்படிங்கிறது. இப்போ ஈஷாவை பொறுத்த வரைக்கும் இவருடைய வளர்ச்சி, இவரோட பேக்ரவுண்ட் பார்க்க 90s வந்து ஒரு சாதாரண சாமியாராக தான் வர்றாரு. அப்போ இருந்த வந்து மீடியாஸ்ல வந்து அவருக்கான ஒரு தொடர் அப்படி கிடைக்குது, அவர் அதில் எழுதாருக்கு ஃபேமஸ் ஆகிறார். 2000 அந்த பீரியட்ல அவர் எம்பிக்கில் இருக்கும்போது ஆரம்பத்தில் அவருக்கான திமுக அவருடைய சப்போர்ட் ஏன் அப்படின்னு ஒரு நான் பிராமின் சாமியார் அப்படிங்கிற பார்வையிலிருந்து அவர் வந்து வளர்க்கிறார். ஆனால் அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பின்பாக எப்படி மாறினா மோர் அண்ட் மோர் அவர் RSS யூனியன்ஸோடு சார்ந்து மாற ஆரம்பிக்கிறார். பிஜேபியினுடைய தன்னை வந்து ஐக்கியப்படுத்திக்கிறார். பிரதமர் மோடியை வந்துட்டு கோவிலுடைய பராமரிப்பு என்பது HRNC இருக்கக்கூடாது, அது வந்து அவங்களோட இந்து மக்கள் அந்த அப்படின்னு அந்த பிரச்சாரம் பண்ணார். போன எலெக்ஷன்ல வந்து அது பண்ண இருக்கு. அப்ப ஈஷா தனக்கான ஒரு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பலத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு பலம் இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போன ஒரு இடம் இல்லையா, வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு போன இடம், இந்தியாவுக்கு முக்கியமான ஆளு என்ன சொல்ல போன ஹைகோர்ட் ஜட்ஜஸ் நிறைய பேர் அங்க போயிருக்காங்க. அவங்க இந்த மகாசிவராத்திரி அந்த நிகழ்வு கலந்துருக்காங்க, அந்த இதுல ஜெக்கியோட சேர்ந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. அப்படி அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மேல ஆக்ஷனை இனிஷியேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ரெவன்யூ அத்தாரிட்டிஸோ ஒரு போலீஸ் அத்தாரிட்டிஸ்க்கோ எவ்வளவு ப்ரெஷர் வரும்னு ஒன்று யோசிப்பாரு. அப்போ இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஷேடோ கவர்மெண்ட் வந்து இவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த பலத்து கொண்டு தான் இவர்கள் எல்லாம் இயங்குறாரு. சந்திரசுவாமியை வந்துட்டு உங்களுக்கு வந்து ராஜீவனுடைய கொலை வழக்கை வந்துட்டு அவர் வந்து பின்னாடி இருக்கிறார் அப்படிங்கிற ஐயம் எழுப்பப்பட்டுச்சு. அப்போ அந்த ஷேடோ கவர்மெண்ட் எப்படி வந்து வேலை செய்தது பாரு, இவர் ஒரு ஆன்மீக ஒரு ஆன்மீகவாதி, அவர் எப்படி இவ்வளவு அரசியல் ரீதியாக இருக்கார், அவர் மூலமாக ஹவாலா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்தியாவில் மடங்கள் இந்த மாதிரி வந்து மதம் சாதக்கூடிய மட்டு இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தலாம், ஹவாலா மோசடிகளுக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும். அவங்களுக்கான டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, எவரோட சொத்து வைத்துக்கலாங்கிறது இருக்கு. இந்த அப்போ வெள்ளை பணங்களை வந்துட்டு நீங்க கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்கு ஒரு உரிய இடமாக இருக்கின்றது. இந்த மாதிரி நிறைய ஆக்சஸ் வந்து பில்டப் ஆகுது. அப்ப இந்த இந்த பொலிட்டிக்கல் வசை பவர் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப இதை கிராக் டவுன் பண்ணணும் அப்படின்னா கடுமையான ஒரு பொலிட்டிக்கல் வீல் இருந்தால் தான் அதை கிராக் டவுன் பண்ண முடியும்.
ஸோ அந்த நிலை அப்படிங்கிறது இப்போது இருக்குதா அப்படிங்கிறத கேள்வி. 2013 அந்த ஆர்டர் நம்ம சொன்ன மாதிரி இந்த இஷா மையங்களை இடிப்பதற்கான உத்தரவு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. 2017 போஸ்ட் கிளியரன்ஸ் வாங்குறதுக்கான வேலைகளும் அவங்க வந்து பார்க்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்துட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி போஸ்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ஓசி வந்து கொடுக்குது. அப்போ மாதிரி சட்டத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வளர்க்குறா? இப்போ நார்த் இந்தியாவில் ஒரு ஒரு என்க்ரோச்சர் அப்படின்னு தெரிஞ்சு உடனே புல்டோசர் வச்சு அடிச்சு தள்ளிடுறாங்க இல்லை? அப்போ ஒரு சாமானியன் வந்துட்டு அவன் நீ வந்து என்க்ரோச்சர் அப்படின்னு நோட்டீஸ் கிடையாது, விசாரணை கிடையாது, எதுவும் கிடையாது, ஒரே நாள் நைட்டாக நைட்டாக போய் புல்டோசர் ஜெயிச்சிடும். ஆனால் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் நோ பீஸ் ஆஃப் அப்ரூவலோட இருக்குது. கிட்டத்தட்ட 10-20 வருஷமாக எந்த விதமான அப்ரூவல் ஆகாமல் இருக்கிறாங்க. டெமாலிஷன் நோட்டீஸ் வந்து இருக்குது, இருந்தாலும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அப்போ இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்றா இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ இந்த இடத்துல தான் அவங்களுக்கான பியூரோக்ரசிஸ் அண்ட் நேதாஸ்னுடைய அந்த நெக்ஸஸ் இருக்குல்ல, அந்த அந்த படம் கொண்டு தான் இவர்கள்லாம் மீறுகிறார்கள். மதம் என்பதை தங்களுக்கான ஷீல்டாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஸோ இந்த கலவையின் மூலமாக அவர்களுக்கு அப்போ என்னன்னா இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை என்பது அந்த தனி மனிதனுக்கு எதிராக நடவடிக்கை அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி பார்ப்பதில்லை. சமூகத்தில் குப்பைக்கு என்ன பண்ணப்படும், இது வந்து இது ஒரு மதத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிறது. இதை மீறி செயல்பட வேண்டிய அந்த பொலிட்டிக்கல் வில்னஸ் வேண்டும். ஸோ அந்த பொலிட்டிக்கல் வில்னஸோட செயல்படக்கூடிய அரசுகள் உருவாகவும் தற்போது அந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நான் நம்புற எடுக்க வேண்டும் அப்படிங்கிற நம்முடைய கோரி. இப்போ ஒரு அதானி குழுமத்துக்கு எதிராக ஒரு ஹிண்டன்பர்க் அறிக்கை வரும் பொழுது இது ஒட்டுமொத்த இந்தியாவே அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈக்குவேட் பண்ணி பார்த்தாங்க. இப்ப நீங்க சொல்லும் போது ஜக்கி வாசுதேவ் என்கிற தனி மனிதர் மீதும் அவர் நிர்வாகத்தின் மீதும் ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கும் போது ஒட்டுமொத்த இந்து மதத்தை புண்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்றாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு இந்துத்துவ சாயம் பூசப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பொதுமக்கள் எந்த அளவுக்கு இது போன்ற நபர்கள்ட்ட ஜாகிரதையா இருக்கணும், இல்ல ஒரு ஒரு அவேர்னஸ் வந்து பொதுமக்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், இது போன்ற செய்திகள் வருது, இது போன்ற நல்ல நிறைய போலி சாமியார்களை வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க, அப்போ பொதுமக்கள் எந்த அளவுக்கு உஷாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பீங்க டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மக்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு மதம் இந்த கோவில் ஏன் தேவைப்படும், ஏதோ ஒரு இடத்துல வடிகாடு வந்து எங்களுக்கு தேவைப்படும். எல்லாருக்குமே அது ஒரு மெச்சூராக இந்த லைஃப் இப்படி தான் இருக்கும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான இல்லை, பயங்கர ட்ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும். அதுவும் குளோபலைசேஷனுக்கு பின்னாடி உலகமே மக்களுக்கு பின்னாடி கண்மூடித்தாமல் இந்த மார்க்கெட் டெக்னாலஜி என்ன வளர்த்துருக்குன்னா ஓடி ஓடி வேலை செய்ய அப்படிங்கிறதா உள்ள ஒரு அழுத்தத்திலே விட்டுருக்கு. அந்த அழுத்தத்திலிருந்து நான் ஏதோ ஒரு வித்த வெளிவருவதற்கு எனக்கு வந்து எனக்கு வடிகாடாக இருக்கக்கூடிய இடமாக இந்த கோவில் ஆன்மீகம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஸோ மக்கள் உண்மையான இந்த பிரச்சனைக்கான தீர்வு எங்க இருக்கு? அப்ப நம்ம சமூகத்தினுடைய கட்டமைப்பு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிங்கிறதா பிரச்சனை, மார்க்கெட் எக்கனாமிதான் பிரச்சனை, நம்ம அதுசாரி சிந்திக்கணும் அப்படின்னா அப்படி அரசியல் பயன்படுத்தப்படுவதில்லை, எல்லாருக்குமே அந்த அரசியல் வந்து போய் சேருவதில்லை. அப்போ இதெல்லாம் பெரும்பான்மையான அவங்க ஏதோ ஒரு விதத்துல பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி அதிசயங்கள் தேவைப்படும், ஏதோ ஒரு அதிசயங்கள் நம்ம வந்துட்டு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த ஈஷாவுடைய அவங்க மையம் இந்த மாதிரி ஆன்மீக மையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரம்மியமான ஒரு விசையை அமைத்து ஒரு மிஸ்டிக்கான உலகத்தில் உங்களை வந்து கொண்டு போயிட்டு உங்களை வந்து இன்டாக்சிகேட் பண்ணுறாங்க. அது வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்களுக்கு பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக இன்டாக்சிங்க, அங்கே போய் தியானம் பண்ணுங்க, கண் முடிய கேளுங்க, அதுவும் கண்ணை திறக்காதீங்க, காதில் ஒழுங்கு மட்டும் கேளுங்க அப்படின்னு மெஸ்மரைசிங் பண்ணக்கூடிய இதில் வந்து அவங்க ஈல்ட் ஆகிறாங்க. இங்கே அவங்களுடைய டார்கெட்டட் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ், மோஸ்ட்லி வந்து ஐடி செக்டர்ஸ், பெங்களூரில் ஒர்க் பண்ண நிறைய ஐடி செக்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாருந்தான் அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க. இதுதான் அவங்களுடைய டார்கெட்டாக. நீங்கள் அந்த மகாசிவராத்திரி கலந்துனா 3 ரோல வந்து உட்காருன்னா லேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஒரு டிக்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 3000ஸ்லேருந்து பல லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம், அருகாமையில் போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு பே பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி அப்பர் ரிச் பீப்புள்ஸ் தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க, அதை வந்து இவர்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இது இவங்க ஒரு ஆபத்துமே இருக்குது. அதாவது அரசியல் படுத்த வேண்டாமல் நம்ம அரசியல் படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன ஆவாங்க, அது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது. அப்போ அவர்களுக்கு எல்லாமே இப்படி மந்தையராக மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய இடம் இருக்குங்களா, அது நமக்கு வந்து சிக்கல் புரியுது. அப்போ எந்த அளவுக்கு மக்களை நாம் அரசியல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பேசிக்காக மக்களுக்கு கூட இந்த அறியாமையை அவர்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்னா நம்ம சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டை நம்ம மக்கள்கிட்ட அதிகமாக வளர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதே போல் சமூகத்தோட இயங்கியை நம்ம வந்து புரிய வைக்கணும். நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிய வைக்கிறோம். அது இந்த சந்தை பொருளாதாரம் தான் பேசிக்கான காரணம். இந்த அமைப்பு முறை தான் இப்படி இருக்குது. இப்போ நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்கனாமிக்ஸான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்களா, அவங்களுடைய ஆய்வு வந்து என்ன அப்படின்னா எப்படி காலனிய காலத்துக்கு பின்பாக வளமாக இருந்த நாடுகள் தான் இன்னைக்கு ஏழை நாடுகளாக இருக்காங்க, காலனியர்களாக இருந்த மேற்கத்திய நாடுகள் இன்னைக்கு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக எப்படி வெல்த் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, எப்படி பவர்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறாங்க, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறது அவங்களுடைய தெரிய அந்த ரிசர்ச்சே அதுதான் இன்னைக்கு அதுக்கு நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க.
அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்போ இந்தியா அப்படிங்கிறது வனமிக்க நாடாக இருந்து எப்படி சுரண்டப்பட்ட நாடாக மாதிரி அடிமையாக நாடாக இருந்து இப்படிப்பட்ட தேசமாக இருக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம், குளோபலைசேஷன் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம், அதுலேருந்து நமக்கான உரிமைகளை வந்துட்டு இன்னும் டெமோக்ராட்டிக்காக எப்படி போகுது என்று அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த விவாதங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த ஆன்மீக சாதனத்தில் இந்த உண்மையான பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதே கிடையாது. அவங்க சமூகத்தில் கூட பிரச்சனை சுட்டி கட்டவே மாட்டாங்க. நீ உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, நீ கோவப்படாத, நீ அமைதியா இரு, நீ வந்து சாத்தமாரு, உன் பக்கத்துல எவ்வளவு அநீதி கடந்தாலும் அதில் கிடைக்காத, அது அவளுக்கு ஒடுக்கப்பட்டுள்ள கருமா, அவ போன ஜென்மத்தை சிரிக்கக்கூடிய பாவம், அவ இந்த ஜென்மத்தை அனுமதிக்கிறான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த ஜென்மத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு வேற இதா பிறந்தார், இந்த ஜென்மத்துல இது நாயா பிறந்தாங்க, அடுத்த ஜென்மம் நல்ல மனுஷனா பிறந்தாங்க, ஒன்றும் கவலைப்படாத, நீ ஓனர்ல எந்த பிரச்சனைகளும் இனி பாட்டு தியானம் மாட்டேன், அமைதியா இருக்கு, உடம்பு வீட்டுக்குள்ளேயே பாட்டு பேரு சரியா போயிடும். இதை தாண்டி அவர்கள் வேறு எதுவுமே பேசுறது இல்லை. இதுதான் இல்லை என்ன சொல்ல போனா தவறான அரசியல் வேணா சொல்லுவாங்க, இந்த இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறாங்க இந்த விஷயங்களை வந்து பேசுவாங்க, எல்லா ஆன்மீகம் ஒன்னா இருக்க கூட இப்ப பேசுறது கிடையாது. குறைஞ்சபட்சம் ஓஷோ கிட்ட அந்த ஒரு நேர்மை இருந்துச்சு, அவர் கடவுளே வந்து மறுத்தளித்தார், எல்லா மதமே இங்க ரொம்ப இன்ஸ்டிடியூஷனா இருக்கு அப்படின்னு அவர் உடைச்சார். ஆனா ஓஷோக்கு வந்து காப்பி அடிச்சு வளர்க்கக்கூடியவங்க குறைஞ்சபட்சம் அந்த இடத்துல வச்சிருக்கணும், எல்லா மதமும் ஒண்ணுதான் ஒரேதா டீச் பண்ணுங்க இடத்துக்காக சொல்லணும், அது கூட வரல. அவங்க அந்த இடத்தையும் மற்ற மதங்களை விட இந்த மதம் சிறந்தது அப்படிங்கிறவங்க அதை வெறிய ஊட்டுறாருடைய அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக இங்கே என்ன ஏற்றத்தாழ்வு இருக்கு, அது என்ன பிரச்சனை இருக்கு, அதை நாம் எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றது. அப்போ மக்களாக நாம மக்களை நாம் விழிப்படுக்க செய்ய வேண்டிய சமூகமாக மாற்ற வேண்டியது, அது வந்து ஒரு இன்டெலெக்சுவல் குரூப்ஸ் இங்கே வந்து என்ன தேவைப்படும். நம்ம எப்படி அறிவுடி இயக்கம் ஒரு காலகட்டத்தில் செயல்படுத்தோம், அதற்கு முன்பாக வந்துட்டு பெரியாருடைய சுயமரியாதை பகுத்தறிவு இயக்கம் செயல்படுத்தோம், அப்படியான இயக்கங்கள் தேவை. ஸோ மக்கள் தண்ணி இயல்பாக வந்து புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது இல்லை, மக்களை நாம் வந்து சயின்டிஃபிக் கன்க்ளூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம கலை இலக்கியம் சார்ந்து எழுத்து எல்லா வடிவங்களையும் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்குது, அதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது, அது வந்து ஒரு இயக்கமாக வந்துட்டு மாற வேண்டும். அதன் மூலமாக தான் நம்ம மக்கள்கிட்ட இந்த கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதன் மூலமாக தான் மக்களுக்கான ஒரு கிளாரிட்டி வந்துட்டு கிடைக்கும். பல விஷயங்களை இன்றைக்கி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி.